சேர்ந்த டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் சிம்ஸ் ஹாஸ்பிட்டல்லேருந்து நியூட்ரிஷனிஸ்ட், என் பேர் உத்ரா. இந்த வாரம் செப்டம்பர் 1-7 வரைக்கும் நேஷ்னல் நியூட்ரிஷன் வீக்னு சொல்லுவாங்க. நியூட்ரிஷன்றது ஊட்டச்சத்து. இந்த ஊட்டச்சத்து வந்து எவ்வளோ முக்கியன்றது நாடெல்லாமே வந்து அவேர்னஸ் கிரியேட் பண்ணுற வாரம். இது விழிப்புணர்வு வேணும். இதில் இந்த வருஷத்து தீம்னு பார்த்திங்கன்னா, இதில் வந்து குழந்தைகள், அதாவது ஆப்டிமல் நியூட்ரிஷன் ஃபார் இன்ஃபன்ட் அண்ட் யங் சைல்டு, அதுக்கான நல்ல ஃபீடிங் ப்ராக்டிசஸ் என்ன அப்படின்றத வந்து எல்லாருக்கும் ஒரு விழிப்புணர்வு வரணும் அப்படின்றதுனால நேஷன் வைடாக இதை வந்து அவங்க வந்து இப்போது பண்ணுறாங்க. நம்ம தமிழ்நாட்டிலேயே நம்ம சென்னை சாப்டர் பார்த்திங்கன்னா, இந்த வருஷத்தில் வந்து நியூட்ரிதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்கிங் வாக்கத்தான் மாதிரி, மேரத்தான் மாதிரி இந்த அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுன்றதுனால செப்டம்பர் 5th வந்து அவங்க பேபி அண்ட் சைல்டு நியூட்ரிஷனுக்காக அவங்க வந்து நடத்த போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் இதுக்கு தகுந்த வந்து அவேர்னஸ் ஆக்டிவிட்டீஸ், செலிப்ரேஷன்ஸ், ரேலீஸ் நிறைய நடக்குது. இப்போ இந்த நியூட்ரிஷன் வந்து குழந்தைங்களுக்கு எங்கே ஸ்டார்ட் ஆகுது, அதாவது இந்த ஊட்டச்சத்து வந்து நம்ம எப்போலேருந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கணும், எப்படி வந்து அவங்கள நல்ல ஒரு ஊட்டச்சத்து குறைபாடு இல்லாத குழந்தைகளாக எப்படி அவங்கள வந்து வளர்த்தெடுத்துன்னு வரணும் அப்படின்றது வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ ஒரு குழந்தையோட நியூட்ரிஷன் வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகுது, எங்கே ஸ்டார்ட் ஆகுது, பிறந்த அப்புறமும் ஸ்டார்ட் ஆகுதா இல்லை பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் ஆகுதா, அந்த குழந்தை உருவானதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது, அதாவது அந்த குழந்தை சிசுன்றது அது உருவானது ஒரு 18-19 days, அது ஒரு சென்டிமீட்டர் கூட இருக்காது, அந்த ஒரு ஸ்டேஜ்லேயே நிறைய ஊட்டச்சத்து அதுக்கு வந்து தேவைப்படுது. வைட்டமின்ஸ் என்ன, மினரல்ஸ் என்ன, அங்கேருந்து வர சின்ன சின்ன செல்ஸ் தான் வந்து பெருசாகி ஒரு குழந்தையாக அது ஃபார்ம் ஆகி வரப்போகுது. ஸோ இந்த 18 days நம்ம லைஃப், 18th day ஆஃப் லைஃப்லேருந்து நியூட்ரிஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ நம்ம எங்கே டார்கெட் பண்ணணும், ஃபஸ்ட்டு வந்து ப்ரெக்னென்ட் விமன், அதாவது கர்ப்பிணிங்க, அவங்களுக்கு வந்து தேவையான நியூட்ரிஷன் நம்ம என்ன கொடுக்குறோமோ அந்த சிசுவுக்கும் அந்த பேபிக்கு வந்து அதுதான் ஃபஸ்ட்டு நியூட்ரிஷன். ஏன்னா பேபி வந்து 100% மதர் மேலே தான் டிபெண்ட்டாக இருக்க போகுது. ஸோ அது நல்லபடியாக அதுக்கு தேவையான நியூட்ரிஷன். இப்போ நம்மளுடைய பசங்க பார்த்திங்கன்னா, இப்போ டீனேஜ் கேர்ள்ஸ் இருப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்க தான் வந்து பெரியவங்களாகி மதர்ஸ் ஆகுறாங்க. அந்த ஸ்டேஜ் வரும்போதே அவங்களுக்கு வந்து அனீமியா, அதாவது ரத்த சோகை, அதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் நிறைய நமக்கு வந்து இந்தியன் விமனுக்கு இருக்குது. நம்மளுடைய பேசிக் ஹீமோக்ளோபினே வந்து கம்மியாக தான் இருக்கும். அதுவே அந்த குழந்தைக்கு ஒரு டெஃபிஷியன்சியாக வரும். பிறந்த குழந்தைக்கு கூட அந்த டெஃபிஷியன்சி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த டீனேஜ்லேயே நம்ம அந்த குழந்தை அந்த மதர் ஆகிறதுக்கு முன்னாடி ப்ரீ கான்செப்சுவல் நியூட்ரிஷன்னு சொல்லுவாங்க, அதாவது கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடி உள்ள நியூட்ரிஷன் அவ்வளோ முக்கியம். ஸோ நல்ல நியூட்ரிஷன் உள்ள மதருக்கு எப்போவுமே நல்ல ஒரு நியூட்ரிஷன் உள்ள குழந்தை பிறந்ததுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அண்டர் வெயிட்டாக குழந்தை பிறந்ததுன்னா அதுக்கு சில காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது, அதுக்கு நிறையா மார்பிடிட்டி மார்டாலிட்டின்னு சொல்லுவாங்க, அதாவது டிசீசஸ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது, ஏர்லி டெத் அது வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. மூணாவது பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு ஏஜுக்கு அப்புறம், அதாவது டீனேஜுக்கு அப்புறம் இந்த அண்டர் வெயிட் குழந்தைங்க நிறைய வெயிட் போட ஆரம்பிச்சிடுறாங்க. தே பிகம் ஓவர் வெயிட், டயபெட்டிஸ், பிபி, கொலஸ்ட்ரால் இதெல்லாம் அவங்களுக்கு வரக்கு நிறைய ஸ்டடீஸ் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கு. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து ஹெல்த்தி மதர் இஸ் த டார்கெட் ஃபார் ஹெல்த்தி பேபி. ஸோ அந்த மதருக்கு நல்ல நியூட்ரிஷன் ஃபஸ்ட்டு கொடுக்கணும். அவங்களுக்கு தேவையான கேலரி, பேசிக் கேலரி, ப்ரோட்டீன் என்ன, வைட்டமின்ஸ், மினரல்ஸ், நார்ச்சத்து, அதுக்கப்புறம் நிறைய இந்த டிஹெச்ஏன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் குட் நியூட்ரிஷன். டிஹெச்ஏன்றது வெறும் பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு மட்டும் இல்லை, கண், அந்த ரெட்டினா ஃபார்மேஷனுக்கு கூட அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது அவங்களுக்கு வந்து சத்தான உணவு, அதாவது வெறும் நம்ம சொல்கிறது வந்து சாப்பாடு அளவு மட்டும் இல்லை, நல்ல காய்கறிகள், அப்புறம் நல்ல ஃப்ரூட்ஸு, கொஞ்சம் நட்ஸு, பால், தயிர், அப்புறம் நான்வெஜிடேரியன்ஸ், ஃபிஷ் ஆர் சிக்கன் இதெல்லாம் வந்து அவங்க எடுத்துக்கலாம். எக்கு இதெல்லாம் வந்து ப்ரெக்னென்ட் விமனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, இப்போ வந்து நல்ல நியூட்ரிஷன் கொடுத்து அந்த குழந்தை, ஐ மீன் அவங்க டெலிவரி முடிஞ்சது, அதுக்கப்புறம் என்ன, அதுக்கப்புறம் வந்து அந்த பேபி வந்து வெளியில் வந்தப்புறம் நம்ம அதுக்கான நியூட்ரிஷன் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். 6 months வரைக்கும் குழந்தைக்கு தாய்ப்பால் தவிர வேறு எதுவும் கொடுக்கக்கூடாது. சில பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறது, ரொம்ப ஆங்ஷியஸாக இருப்பாங்க, ஐயோ சீக்கிரம் நம்ம கொடுக்கணும், சீக்கிரம் கொடுக்கணுன்ற ஒரு இதில் வந்துட்டு தே டோன்ட் யூனோ 6 months வரைக்கும் பார்க்காம 4th மாதமே எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ வந்து ஒர்க்கிங் பேரண்ட்ஸ் இருப்பாங்க, இந்த ஒர்க்கிங் பேரண்ட்ஸாக இருக்கும்போது கூட ஐயோ என்னால் ஃபீட் பண்ண முடியல அப்படின்றது, அது ஒரு சின்ன ஒரு பிரச்சனை இருக்க தான் செய்யுது. ஏன்னா இப்போ மெட்டர்னிட்டி லீவ்
இப்போ நிறைய பேர் வந்து ஒர்க்கிங் பீப்புள் இல்லையா, ஸோ 6 மாதம் லீவ் இருந்தால் தான் அவங்களால ஃபுல்லாக அவங்களால வந்து ஃபீட் பண்ண முடியுது. இப்போ கவர்மெண்ட்டில் கொஞ்சம் பாலிசி மாற்றி 3 மாதம் இருக்கிறத வந்து 6 மாதம் பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து எல்லா கார்ப்பரேட்லேயும் அது வராததுனால இப்போ அதுக்கான ஆல்டர்னேட்டிவ் என்ன, ஏன்னா பிரெஸ்ட் ஃபீடிங் பம்ப்ஸ் எல்லாம் இருக்குது, பால் எடுத்து வச்சுட்டு போகிறாங்க ஆஃபீஸ் போகிறவங்க, இல்லை பெர்மிஷன்ஸ் கொடுக்குறாங்க அவங்க வந்து ஃபீட் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு குழந்தைக்கு எப்படியாவது 6 மாதத்து வரைக்கும் தாய்ப்பால் தவிர வேறு எதுவும் கொடுக்கக்கூடாது. இந்த 6 மந்த்ஸுக்கு அப்புறம், 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் இப்போ என்ன பண்ணுறது, நம்ம எப்படி அந்த குழந்தைய வந்து நெக்ஸ்ட்டு வீனிங் போகிறதுன்றது நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் அந்த 6 மந்த்ஸில் வந்து சில பேர் வந்து இந்த கஞ்சி இது அது கொடுக்கறதுனால என்ன, ஏன் கொடுக்கக்கூடாது, நாங்கள் தான் கொடுப்போமே, நாங்களாம் அப்படி தான் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் ஆக்சுவலாக அம்மாவோடைய அயன் ஸ்டோர்ஸ், அம்மாவோட இதுவே அந்த குழந்தைக்கு போதும். அந்த குழந்தையோட அந்த டைஜஷனாக இருக்கட்டும், அதோடைய அப்சார்ப்ஷன், அதெல்லாமே 6 மாதம் ஆகும் அது செட் ஆகிறதுக்கு. அதுக்கப்புறமா நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணால் அந்த குழந்தைனால இன்னும் நல்லா வந்து அந்த நெக்ஸ்ட்டு நீங்கள் கொடுக்குற காம்ப்ளிமெண்ட்ரி ஃபீடிங்னு சொல்லுவாங்க, அதாவது இந்த அம்மா தாய்ப்பாலுக்கு காம்ப்ளிமெண்ட்டாக அதோட ஈடு சைடில் அதுவும் கொடுக்குற மாதிரி என்ன கொடுக்க முடியுமோ அது வந்து நல்லா அந்த குழந்தைக்கு அப்சார்ப் ஆகும். ஸோ அதில் நம்ம வந்து அந்த குழந்தைக்கு அலர்ஜிஸ் ஏதாவது இருக்கான்றது கூட இந்த 6 மந்த்ஸில் தெரியும். தாய்ப்பாலில் வந்து உங்களுக்கு நிறைய இம்யூனிட்டி இருக்குது, இம்யூனிட்டி பூஸ்டிங் இருக்குது. இம்யூனிட்டி பூஸ்டிங்னா நோய் எதிர்ப்பு சக்தி தாய்ப்பால் கொடுக்கறதுனால அந்த குழந்தைக்கு வரும். அதனால் இப்போ இன்ஃபெக்ஷன்ஸ் நிறையா இருக்குது, ஏன்னா 1 இயரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு நிறைய வந்து அப்பப்போ எனக்கு குழந்தைக்கு வந்து சளி வருது, அப்பப்போ ஜுரம் வருதுன்ற, அந்த 6 மந்த்ஸ் ஃபீட் பண்ண குழந்தைக்கு கண்டிப்பாக வந்து இம்யூனிட்டி ஜாஸ்தி. மதருக்கு ப்ரொடெக்ஷன், கேன்சர் ஆஃப் பிரெஸ்ட் இதற்காக தான் வந்து ஃபீட் பண்ண மதர்ஸ்க்கு வந்து ரிஸ்க் ஆஃப் கேன்சர் வந்து ரொம்ப கம்மி. ஸோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இப்போ இந்த காம்ப்ளிமெண்ட்ரி ஃபீடிங்னா என்ன, அதில் என்னெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்றது வந்து நம்ம நெக்ஸ்ட் செஷனில் தெரிஞ்சுக்கலாம். நன்றி.